ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம், இல்லை டிஃபன் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து 1.5 கப் அளவு அரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன். இதை பதப்படுத்திய அரிசி மாவுன்னு சொல்லலாம். அரிசி என்னென்னா களைஞ்சு காய வச்சு நிழலில் உணர்த்திட்டு அப்புறம் மிஷினில் அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். இப்போ கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கேன் நான். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரிசி மாவு வந்து 1.5 கப் அப்படின்னா 2.5 கப் கிட்டத்தட்ட வெந்நீர் ஊற்றுறேன் நான். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்ல சாஃப்டான ஒரு மாவு கிடைக்கணும், அது வரையும் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். பொறுமையாக கலந்தா போதும், ஒரேடியாக தண்ணி ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒன்றா ஒரு பந்து மாதிரி திரட்டிடலாம். இந்த ஸ்நாக்ஸ் வந்து குட்டீஸ்லேருந்து பெரியவா வரையும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாள். குழந்தைகள ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு இதை கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிட்டு வருவாள். பாருங்க, இந்த மாதிரி மாவு ஒன்றா திரண்டு வந்துடுது. கை வச்சு கலர வேண்டாம், நல்லா கொதிக்கிற வெந்நீர் ஊற்றுறோம் நம்ம. இது ஒன்றா திரண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் ஆகட்டும். அது 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். மாவு ஊறியிருக்கு. இப்போ வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிடலாம். நம்மளால் எவ்வளோ தூரம் குட்டியாக முடியுமோ அவ்வளோ தூரம் குட்டி குட்டியாக பிடிச்சோம்னா மணிமணியாக வரும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த சைஸில் பிடிச்சிருக்கேன் எல்லாமே. இந்த ப்ராசஸில் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் வந்து இது கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸ். கையில் கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ தடவின்ட்டு பிடிச்சிடலாம், கையில் ஒட்டாது. இப்போ வந்து இதை இட்லி தட்டுக்கு மாற்றிடுறேன் நான். எல்லா தட்டுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கேன் நெய் தடவிட்டு. இதை வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கரில் வந்து வச்சிடுறேன், விசில் போடலை நான். பாருங்கள், விசில் இல்லாமல் தான் வைக்கிறேன். 10 நிமிஷம் கரெக்டாக ஸ்டீம் குக் பண்ணால் போதும் ஹை ஃப்ளேமில். இப்போ வந்து இன்றைக்கி நம்ம 2 டைப்ஸாக செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்வீட் பார்க்கலாம். 1 கப் தேங்காய்க்கு 1/2 கப் வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வெள்ளத்தை வந்து லேசாக கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த 1/2 கப் வெள்ளத்தை வானிலையில் சேர்த்துன்ட்டேன். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இப்போ வந்து நல்லா கரைஞ்செடுத்து இப்போ வந்து இதை வடிகட்டி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். திருப்பி அதே வானிலையில் சேர்க்குறேன் நான். சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும். பாகு பதம்லாம் ஒன்றும் கிடையாது. கெட்டியானோடனே தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்து ஒன்றா கலந்து விடலாம். 1-2 மினிட்ஸ் ஆனோடனே கடைசியாக 7 தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதை மாதிரி கெட்டியானதுக்கப்புறம் இந்த வேக வச்சுருக்கிற இந்த மணிகள்லாம் சேர்த்துடலாம். 10 நிமிஷம் வேக வச்சுருக்கேன், கரெக்டாக வெந்திருக்கு. இதில் சேர்த்து ஒன்றா பரட்டிடலாம், அவ்வளோதான். சூப்பராக ரெடி ஆகிடுது. இது மார்னிங்கும் செய்யலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் செய்யலாம். 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி இறக்கிக்கலாம், வாசனையாக இருக்கும். கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இது ரெடி ஆகிடுது, சர்வ் பண்ணிடலாம். இப்போ வந்து அடுத்து நம்ம காரம் பார்க்க போகிறோம். இப்போ வானிலையை ஹீட் பண்ணிட்டுருக்கேன். இதில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சுக்கிறேன். வெடித்த உடனே இந்த பால்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு பாதி வந்து ஸ்வீட்காகவும் ஒரு பாதி காரத்துக்காகவும் நான் எடுத்து வச்சுருந்தேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன், பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக தான் இருக்கும். பெருங்காயம் கொஞ்சம்,
அப்புறம் இது காரத்துக்கு வந்து இன்னைக்கு குழந்தைகளுக்கு செய்கிறதுனால தோசை மிளகாப்பொடி தான் சேர்க்குறேன். நான் தோசை மிளகாப்பொடி வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், அதோடய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். லேசான காரம் போட்டுக்கிறேன் நான். காரத்தூள் வந்து துளியோண்டு சேர்க்குறேன். சேர்த்து கலந்து விட்டுறலாம். உங்களுக்கு கிறிஸ்பாக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றிட்டு சிம்மில் செத்து நாழி ரோஸ்ட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு இறக்கிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.